தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் வேறு கட்சியில் சேரக்கூடாது என மிரட்டப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பரவாயில்ல, நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, அதனால பெண்களுக்கு நல்லா பண்றாங்க. நான் மோடி ஐயா என்னதான் பண்ணினாருன்னு எடுத்தும் சொன்னேன். ஆனா இத்தனை செய்யக்கூடிய மோடி ஐயா, நான் தான் உங்களுக்கு இதை கொடுத்தேன், எங்க கட்சியில தான் நீங்க இருக்கணும்னு சொல்லல. ஆனா நம்ம இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு வேற கட்சியில போய் சேர்ந்துருவியா பாத்துறேன் உன்ன அப்படின்னு நம்ம ஊர்காரங்களே வச்சு சொல்ல வைக்கிறாங்களா இல்லீங்களா? நீங்க தைரியமா சொல்லாதீங்க, கேமரா வேற இருக்கு, நாளைக்கு வந்துருவாங்க உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு. சாராயம் இருந்துட்டு இருந்துச்சு, இப்ப போதைப் பொருளும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். அந்த 1000 ரூபாய் மாத்திரம் நம்மள வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வச்சிருமா?